கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு ஆக்சஸ் அகாடமி என்ற நீட் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகின்றது. முறையாக வகுப்புகள் நடத்தாமல் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். சம்பந்தப்பட்ட நீட் பயிற்சி மையத்தில் 15 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு மாணவ மாணவிகளிடம் ரூபாய் 55,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை கட்டணம் பெறப்படுகிறது. இதனிடையே கடந்த சில தினங்களாக இந்த கோச்சிங் சென்டர் அடிக்கடி விடுமுறை விடுவதும் முறையாக மாணவ மாணவிகளுக்கு கோச்சிங் கொடுப்பதும் இல்லை என கூறப்படுகிறது. மேலும் கடந்த ஆண்டு இந்த கோச்சிங் சென்டரில் பயின்ற மாணவ மாணவிகள் நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண்களை பெற்றிருந்தால் அடுத்த ஆண்டு தேர்வுகளுக்கு பயிற்சி பெற்று வந்தனர். இந்த நிலையில் நீட் பயிற்சி மையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றும் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை எனவும் மாணவர்கள் தெரிவித்தனர். மேலும் அந்நிறுவன பொது மேலாளர் முகமது சதாம் ஹுசேன் மற்றும் கோவை கிளை மேலாளர் ராஜேஷ் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். நான் தேனியிலேருந்து வர்றேன். ஆர்எஸ்புரத்தில் இருக்க ஆக்சன் அகாடமி நான் படிச்சுட்ருக்கேன். அங்கே வந்து சரியாக வந்து எங்களுக்கு கோச்சிங் தரதில்லை. அது ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணால் யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்க பாத்ரூம் எதுவுமே தண்ணி கிடையாது, ஜிபி பில் கட்டலை, எந்த டீச்சர்ஸ்க்கும் சேலரி கொடுக்கல. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் யாருமே வந்து எங்களுக்கு பாடம் எதுவும் நடத்த மாட்டுறாங்க, புக்ஸ் எதுவுமே தரல. நாங்கள் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மொதல் இருக்க புக்ஸ் வச்சு படிங்க, அதுக்கப்புறம் நாங்கள் புக்ஸ் தரோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபீஸ் கட்டினதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதே மாதிரி அந்த எம்டி வந்து தலைமறை வாய்ட்டார், அவர் இங்கே சதாம் ஹுசைன் அவர் பேர். அவர் வந்து தலைமறை வேணாலும் அவங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக இபி பில் கட்டாதது கேட்டதுக்கு 3 நாள் லீவ் விட்டாங்க. அது ஏன்னு கேட்டதுக்கு நாங்கள் வந்து அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஆஸ்பத்திரி வெடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா அங்கே கேள்வி அது போய் நான் ஆயிடுச்சு. அது வந்து ஆஸ்பத்திரி டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க சொன்னாங்க, அவங்க மேலே ஏற்கனவே ஃப்ராட் கேஸில் இருக்குது, நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க, அவங்க கேஸே அப்ளை பண்ணவே இல்லை, எஃப்ஐஆர் எதுவுமே போடல. அதே மாதிரி சிஇஓ ஆஃபீஸ்லேயும் போய் நாங்கள் கேஸ் கொடுத்தோம். அவங்க வந்து எந்த அவங்க கலெக்டரில் போய் பாருங்கன்னு சொல்லிவிட்டாங்க. இப்போ எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு நல்ல படிப்பு வந்து எங்களுக்கு தேவை. இப்போது நாங்கள் இன்னும் 7 மாதம் தான் இருக்குது, நாங்கள் இன்னும் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியாமல் இருக்கோம். ஸோ எதாவது எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். 85 இருந்து 1,00,000 வரைக்கும் 20,000 வரைக்கும் கட்டியிருக்கிறோம். எந்த ஒரு இது ஒரு படிப்புமே சாட்டர்டே சண்டே மட்டும் வரவங்க வந்து 2 லேக்ஸ் மேலே கட்டுறாங்க. இவங்க எவ்வளோ சொல்லித்தராங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல. டீச்சர்ஸ் யாரும் வரதில்லை. அப்போ நாங்கள் பணம் கட்டி என்ன யூஸ் எங்களுக்கு? நாங்கள் எதுவுமே படிக்க முடியாமல் இப்போ நாங்கள் இந்த 3 மந்த்ஸாக எங்கள் கலெக்டர் வந்து அதனால் பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூர் தான். இந்த ஆக்சன்ட் அகாடமியில் வந்து 85,000 ரூபாயிலிருந்து 120,000 ரூபா வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 15 நாளாக அவங்க கிளாஸ் சரியாக நடத்துறதில்லை. லோக்கல் மேனேஜர் பேர் வந்து ராஜேஷ், அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து எங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து லீவ் விட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் லீவ் விட்டதுக்குனா காரணத்தை சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி மொகரம் பண்டிகை, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு ஆர்எஸ்புரத்தில், பவர் ஷட்டவுனு இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வெடிக்கலை. நாங்கள் விசாரிக்கும் போது டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வெடிக்கலை. அங்கே பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, கிளாஸ் ரூம் துடைக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸ்டூடெண்ட்டுக்கு தான், அந்த பொண்ணுக்கு தான் கிளாஸ் ரூம்லாம் துடைச்சி க்ளீன் பண்ணி அவங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ இனி வந்து அந்த நீட்டுக்கு வந்து மெயினான சப்ஜெக்டுகள் வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இந்த மூணுக்குமே அங்கே வாத்தியார்கள் இல்லை. வாத்தியார்கள் இல்லாமல் சும்மா பிள்ளைங்க போய் அவங்க கொடுத்த புக்ஸை அரையும் குறையுமா புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த புக்ஸை வச்சு படிச்சுட்டு வர்றதுக்கு அதுகளுக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் நிறைய புக்ஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, அந்த புக்ஸும் தரமாட்டேன்றாங்க. போய் லோக்கல் மேனேஜர் கேட்டால் ஹெட் ஆஃபீஸ் சதாம் ஹுசைன் பேச சொல்கிறாங்க. சதாம் ஹுசைன் எஸ்கேப் ஆகிட்டார், தலைமறை ஆகிட்டார். நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் போய் குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் போய் பார்த்தோம். அவர் வந்து ஏற்கனவே இங்கே வந்து போன வருஷம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது இவங்க மேலே அப்படின்னு. இப்போ கலெக்டர் ஆஃபீஸாக கலெக்டரோட உதவியை நாடி நாங்கள் வந்திருக்கோம். திறமையுள்ள வாத்தியார்கள் அவங்க வச்சு ஆசிரியர்களை நியமித்து அந்த டிசம்பர் வரைக்கும் அவங்க கிளாஸ் எடுத்தாலே எங்களுக்கு போதுமானது, ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு எங்களோட பணத்தை ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் வேறு ஏதாவது நாங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டுக்குவோம். ரெண்டுமே இப்போ ரெண்டுக்குமே வழி இல்லாமல் நாங்கள் இது முறை எந்த விதமான பதிலும் இல்லை.